இதெல்லாம் எத்தனை கிராம் ப்ரோ? அரைப்பவுன் அந்த மாதிரி. இது வந்து அரைப்பவுன் ரேஞ்ச். எனக்கு ஒரு 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 10 கிராம்ல காட்டுங்க. 10 கிராம் சரி சார். ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கு? மாடல் நல்லா இருக்கு. சரி இப்போ எவ்வளோன்னு சொல்லுங்க. மூணு கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு கம்மி ப்ரோ, எனக்கு சொல்லுங்க ப்ரோ. கட்ட போயெல்லாம் தர மாட்டீங்களா? கிளம்பிடுவோம் ப்ரோ. இது அம்மா போடுற மாதிரி ப்ரோ. ஆமாம், அம்மாங்கெல்லாம் போடுவாங்களே. உட்காரணுமா? ஓகே. 45, 46, 47 கொஞ்சம் கீழே இதுவோ லைக் அந்த இது மாதிரி இருக்கணுமா? ஆமாம், ட்ராப்ஸ் மாதிரி இருக்கணும். ஓ, உன் வீடியோ ஆஃப் பண்ணி எனக்கு இங்கே இது இன்டர்நெட் ஒழுங்காக இல்லை. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த பிளேஸ் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக காட்டுறதுக்காக தான் வந்தேன். பட் இங்கே வந்துட்டு நான் காட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. அட்ஜஸ்ட் லைக் ஏதாவது ஒன்று பண்ணணுமே இங்கே. இன்னும் என்ன பண்ணுறது, இங்கே எதாவது நான் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஏன் வந்து வீட்டுக்கு அம்மாவுக்கு வந்து ஏதாவது தோடு வாங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தேன். நல்லா இருந்துச்சு கொஞ்சம் டிசைன்ஸே. ஸோ அதனால் ஏதாவது ஒரு தோடு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் போட்டு நான் அவங்ககிட்ட இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன தோடு வேணும்னு சொல்லிட்டு. நான் கேமராவை ஆஃப் பண்ண சொன்னேன் உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் மக்கள் பண்ணுங்க, அதனால தான். சரி பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் தான் வேணும் பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டு நான் வந்து இங்கே எடுத்துட்டு இருக்கேன். இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க. இதெல்லாம் எத்தனை கிராம் ப்ரோ? அரைப்பவுன் அந்த மாதிரி. இது வந்து அரைப்பவுன் ரேஞ்ச். எனக்கு ஒரு 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 10 கிராமில் காட்டுங்க. 10 கிராம் சரி. ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமாக வாங்குற ஐடியாவே கிடையாது, பட் நான் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்கேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க.
ஓ வா நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்கறது. இது நல்லா இருக்கும். நிறைய காசுல நல்லா தான் இருக்கும். இது 2 பவுன் கிட்ட. 2 பவுனா? ஏங்க 10 கிராம் தான் இருக்கு. எல்லாம் மிங்கிளா இது. இதுவா? இது நல்லா இல்ல. நல்லா பா. இது? இதுவா? இதுவா இதுவா? இது நல்லா தெரியுது. ஆனா இது 2 பவுனா. இதுல ஒண்ணே 10 கிராம். இது 10 கிராம். மொத்தமா காட்டுறேன், நீங்க எதுன்னு சொல்லுங்க. எடுத்து வைங்களா ஃபர்ஸ்ட். இது நல்லா தான் தெரியுது, ஆனா அது 2 பவுன் நினைக்கிறேன். அதுவும் இதுவா? இது 13 கிராம், ஆல்மோஸ்ட் 1.5 பவுன். ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கு? ஏன் எல்லாம் இவ்வளோ வெயிட்டாக இருக்கு கேட்குறாங்க? அதான் அதான். இது ஒரு 10 கிராம் கிட்ட. இது இது பாருமா, மொத்தமாக பாருங்க. 10 கிராம் போதும். தனியாக வைக்கவா? ஆ தனியாக வச்சு காட்டுங்க. ஏன் ரவுண்டாகவே பார்க்குறீங்க லூஸ் மாதிரி? இதுவும் நல்லா இருக்கு பாருங்க. 10 கிராம் 10 கிராம் பாருங்க. 1, 2, 3, 4, 5 எது நல்லா இருக்கு? கிட்ட கிட்ட காட்டணுமா? இது 1 இதுதானே? ஆமாம், அதுதான் ஸ்டார் இருக்கு. அது வேணாம். சரி இதே போயிடலாம் நினைக்கிறேன். சரி ஓகே, இதெல்லாம் கட் பண்ணிட்டு இதில் போயிடலாம். அப்போ ஓகே, நீங்கள் ஃபோன் வைங்க. பாய் பாடி. அதை எடுத்து காமிங்க ப்ரோ. இப்போ எவ்வளோன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கம்மி ப்ரோ, எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ. இது எத்தனை கிராமு? 10 கிராம் 600 மில்லி. 10 கிராம் கரெக்டாக. 10 கிராம் 50 மில்லி. சரி, இது வேஸ்டேஜ் 1500. இது வந்து காஸ்டிங்கா? அது ஒரே ஒரு கால் மட்டும் போடுது அம்மாக்கு. பிஃபோர் பையிங் அவங்களுக்கு கேட்டு 10 கிராம் 51 ரூபா வருது. ஓகேவா, எடுத்துக்கோ. நான் தெரியல. சரி, சென்னை. நான் இப்போ ஏன் இந்த தோடு வாங்குறேன் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாளாக உங்களுக்கு தெரியும். இப்போ என்னால் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, நான் தோடு வாங்கினதால எனக்கு டீ கிடச்சிச்சு. சும்மா இது ஜோக்கு, நல்ல நல்ல ஜோக் போட்டால் தான் பார்க்கறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் கொடுப்பாங்க டீ. கைஸ் டீ நல்லாயிருக்கு. நீங்கள் போத்தி சொன்னீங்கன்னா டீ கண்டிப்பாக வாங்கிக்கூடிய நல்லாயிருக்கு. நீ பாருங்க டீ பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி இடத்துல வந்து காஃபி தான் நல்லாயிருக்கும். காஃபியே சொல்லலாம்னு நினச்சேன், அப்புறம் வச்சுட்டு சரி டீ. ஆ இதை வந்துட்டேன் சார். காஃபி தான் ரொம்ப, டீ தான் எனக்கு சொல்லி டீ சொல்லிட்டேன். பட் டீ நல்லாயிருக்கு. அதுவும் ஹாஃப் சுகர் சொன்னேன், அதே மாதிரி ஹாஃப் சுகர் வந்து. மில்க் டீ தான். ஆமாம் ஆமாம். கிடையாது. ஓ மில்க் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, டீ நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ. டெலிவரி அங்கே வாங்கிடுமா? ஆமாம், 10. ஓகே, இன்னும் ஒரு ஒரு 50 கம்மியாக. 10 மில்லி. சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ் வாஷர் போட்டாங்க. ஆமாம், வாஷர்லாம் போட்டிருக்கேன். அது வேறு கேட்க போகிறாங்க. சூப்பர் ப்ரோ. ம், நாங்கள் கட்ட போயிலாம் தர மாட்டேங்கிறான். என் நெஞ்சமான தராங்க. ஓ அந்த மாதிரி. தேங்க்யூ ஜி, கண்டிப்பாக. தேங்க்யூ சார்.
ஸோ கேஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து 150 ஜோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜோடி வந்து இப்போ வந்திருக்காங்க. அண்ட் அதில் அவங்ககிட்ட வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க கேட்க போகிறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் கோம வெங்கடேஷ். வெங்கடேஷ், மேடம். என் பேர் செல்லம்மா. செல்லம்மா, சூப்பர். சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்துச்சு? நான் சொன்னதுலேருந்து வரேன். ஓகே. போதிஸ் சொன்ன மாதிரிலேருந்து திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஜவுளி, என் வீட்டு மாதம் ஜவுளி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நகைகள் கிடச்சிருக்கு. கொரோனா டயத்தில் இது கொஞ்சம் இதாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கையிலையும் காசு இல்லாத நேரம் இவங்க கொஞ்சம் உதவி பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சூப்பர். வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். நான் ஆட்டோ டிரைவராக தான் இருக்கிறேன். கல்யாணம் சிம்பிளாக எங்கள் ஊர்லேயும் வச்சு முடிச்சுக்கிட்டோம். மற்றபடி இவங்க நகை ஜவுளி எல்லாமே வீட்லேயே வந்து தந்தாங்க. இன்னொரு ஜோடி இருக்காங்க. ப்ரோ, உங்க பேர் ப்ரோ? வெங்கடேஷ். மேடம் முத்துமாரி. முத்துமாரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் தடங்களா வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனைலாம் வந்துச்சு. அதனால கடவுள் புண்ணியத்துல இவங்க மூலமா தான் எங்களுக்கு திருமணமே ஆயிடுச்சு. கடவுளா வந்து காப்பாத்திட்டான். இப்போ நல்லா பேசுங்க, கையில் வாங்கி கொடுத்தவங்களோட பேசுங்க. இவங்க வீடு ரொம்ப பிடிக்கும், நல்லா பாக்குறானா இப்ப சொல்றாங்க. டெய்லி பாப்பீங்களா? தேங்க்யூ. கைஸ், எல்லாருமே சொல்கிறது ஒரே விஷயம் தான். அந்த கொரோனா டைமில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு சொல்லிட்டு இது கேட்கும் போது அவங்க வந்து நம்ம பர்சனாக நம்மகிட்ட சொல்லும் போதே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. 150 ஒரு கப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளோ செலவாக இருக்குன்றதே தெரியல. பிகாஸ் அவங்க இவ்வளோ நகை போட்டு இவ்வளோ பொருள்லாம் கொடுத்து. பிக் குடோஸ் டு போதிஸ் அண்ட் MD ரமேஷ் சார். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி திருநெல்வேலியில் போத்திஸ் ஜுவல்லரிக்கு நம்ம வந்துட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, நிறைய பொருள் இருக்குதுங்க. என்னால் வந்து ஃபுல்லாலாம் காட்ட முடியல, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ண லைக் ஒரு செம்ம ஒரு கூலான விஷயம் வந்து 150 கப்புள்ஸ்க்கு வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சது. அதுவும் இந்த டைமில் அவங்க வந்து பேசும்போதே வந்து அவங்களோட ஃபீல் எனக்கு புரிஞ்சு. பிக் குடோஸ் டு தி போத்திஸ் டீம். ஃபார்ச்சுனேட்லி வந்து நானும் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு தோடு வாங்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி அது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், பட் நான் இப்போ சொல்ல விரும்பல. தெரியும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. I'll see you guys tomorrow in another video. Till then, bye bye. See you.